ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக அந்த விடயத்தை திறப்பு விழாவுக்கு போயிட்டு அதை செய்வது நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும், அந்த நேரத்திலே சிறையிலே இருந்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்திலே சிறையிலே இருந்தவர்கள் தாங்கள் ஏதோ இந்த வேலை திட்டத்துக்கு உரிமை கோர்றது போல நடந்து கொள்வது மிக வேடிக்கையாக இருந்தது. ராஜபக்ச குடும்பத்தினர் எங்களுடைய மக்களுக்கு எதிராக செய்த அநீதிகள், அதே நேரத்தில் இந்த கொலை செய்தவர்கள், இரத்த கரைகள் இருக்கிறவர்கள் நாங்கள் சேர்ந்து பயணிக்க முடியாது. தங்களுடைய சுயநலனுக்காக மாறி மாறி நாளைக்கு விட்டால் சில நேரம் சஜித் பிரேமதாசா வந்தால் சஜித் பிரேமதாசாவுக்கு நாங்கள் ஆதரவுன்னு சொல்லக்கூடிய தரப்பில் இருப்பார் என்றால், மட்டக்களப்பு விஜயத்தின் பொழுது இரண்டாவது நாளிலே மட்டக்களப்பிலே மட்டக்களப்பு விமான படையினுடைய முகாமிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய விவசாய அமைப்பு சார்பாக மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்துடைய கால்நடை சங்கம் மயிலத்தமர் மாதவர கால்நடை சங்கம் சார்பாக மற்றும் கழுவங்கேணி மற்றும் மீனவர் சங்கங்கள் சார்பாக ஜனாதிபதியுடன் சந்தித்து சமகாலத்திலே இந்த பிரதேசத்திலே பிரதானமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் இந்த மூன்று துறையினுடைய சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் அந்த துறையில் ஊடாக எங்களுடைய விவசாயிகள் மீன்பிடி துறையில் ஈடுபட்டவர் கால்நடை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் இன்று ஜனாதிபதியுடன் ஜனாதிபதிய கவனத்துக்கு மீண்டும் ஒரு முறை கொண்டு செல்லப்பட்டது. உண்மையிலே ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு வரையை தரும் பொழுது மட்டும் காத்து கொண்டிருந்து நாங்கள் இந்த பிரச்சனையை கலைக்கிறதில்லை. ஜனாதிபதியுடன் அடிக்கடி சந்தித்து அமைச்சருடன் சந்தித்து இந்த பிரச்சனை பற்றி ஆராய்ந்தாலும் கூட எங்களுடைய பணியாளர்கள் விவசாயிகள் மீன்பிடியிலே ஈடுபட்டவர்கள் நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தங்களுடைய பிரச்சனையை அவருக்கு சொல்ல வேண்டும் என்றதன் அடிப்படையில் இன்று ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்து நாங்கள் சந்தித்திருந்தோம். குறிப்பாக இந்த சந்திப்பை ஏற்படுத்தியதுக்கான காரணம் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்யப்பட்டது. நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள், நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியிலே கொண்டு வரப்பட்ட ஒரு வேலை திட்டம், புதிய மாவட்ட செயலகத்துக்குரிய திறப்பு விழா நேற்று நடந்தது. ஜனாதிபதி கையாலே அது திறக்கப்பட்டது. 2016 தற்பொழுது ஜனாதிபதி பிரதமராக இருந்த பொழுது நல்லாட்சி காலப்பகுதியிலே கொண்டு வரப்பட்ட ஒரு வேலை திட்டம், தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக அந்த விடயத்தை திறப்பு விழாவுக்கு போயிட்டு அதை செய்வது நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும், அந்த நேரத்திலே சிறையிலே இருந்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்திலே சிறையிலே இருந்தவர்கள் தாங்கள் ஏதோ இந்த வேலை திட்டத்துக்கு உரிமை கோர்றது போல நடந்து கொள்வது மிக வேடிக்கையாக இருந்தது. அதே நேரத்திலே முறையான அழைப்புதல் இல்லாத காரணம், அதே போல அந்த நிகழ்ச்சி நேரிலே அதிகூடிய அளவு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்குகள் பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை என்று சொன்னால், அந்த கூட்ட நிகழ்ச்சி நிலையிலே எங்களை சம்பந்தப்படுத்தாத காரணத்தினால் அந்த நிகழ்வை நான் கலந்து கொள்ளாமல் விட்டிருந்தேன். இருந்தாலும் நாட்டினுடைய ஜனாதிபதியை சந்தித்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று சந்தித்திருந்தோம். முக்கியமாக முதலாவது நாங்கள் விவசாயிகள் சார்பாக விவசாயியுடைய பிரச்சனைகள், கடந்த வருடத்திலே நஷ்டஈடுகள் இந்த வரைக்கும் வழங்கப்படாத பிரச்சனை, அதே போல இந்த வருடத்திலே நெல் கொள்வனவு செய்வதற்கு ஒரு கிலோ நெல்லுக்கு 145 ரூபா அளவிலே செலவு போகிறதாக, எங்களுடைய 145 அளவிலே செலவு போகிறதாக விவசாய அமைப்புடைய தலைவர் சகோதரர் மோகன் அவர்கள் ஜனாதிபதியிடம் கூறியிருந்தார். இதை பெடி மார்க்கெட்டிங் போர்ட் கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதே போல பல நவீன தொழில்நுட்ப முறைகளை மட்டக்களப்பு மாவட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றதையும் சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்கள் வலியுறுத்தியிருந்தார். அந்த நேரத்திலே ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த அமரவீர விவசாய அமைச்சர் அனுராதபுரம் மாவட்டத்தை செய்ததைப் போல மட்டக்களப்பு மாவட்டத்தையும் செய்வதற்கு முயற்சிடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சாகல ரத்நாயக்கிடம் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மயிலத்தமடு மாதவனை பன்னாருடைய பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் அவர் கொடுத்த வாக்குறுதி கிடங்க இதுவரைக்கும் அந்த கொல்லப்பட்ட பசுக்களுக்கு நஷ்டஈடு வழங்கவில்லை என்று சொன்னது, உடனடியாக ஏன் அதை வழங்கவில்லை, அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். அத்தோடு தற்பொழுதும் மயிலத்தமடு மாதவனைக்குள் ஒரு 50 பேருக்கு அளவிலே அத்துமீறிகள் இருக்கிற காரணத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். அவர் அந்தரத்தை சொன்னார். உடனடியாக அவர்களை அகற்ற சொல்லி ஐஜிபியை உடனடியாக தொலைபேசி அழைப்பை எடுத்து சொல்லப்பட்டது. செவ்வாய்க்கிழமை இந்த விடயம் தொடர்பாக மகவெளி அதிகாரிகளையும் அழைத்து உடனடியாக அவங்களை வெளியேற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி எங்களுக்கு முன்னிலேயே சாகர ரத்னாய் கூடாக ஐஜிபியிடம் தெரியப்படுத்தினது. அத்தோடு அந்த பிரதேசத்திலே எங்களுடைய பசுக்கள் கால்நடைகள் பயன்படுத்தும் குளங்கள் இந்த அத்துமீறிய குடியேறி வந்தவர்களால் சேதப்படுத்தியிருந்ததை சொல்லியிருந்தேன். அதையும் உடனடியாக புனரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கை இருக்குமாறு சொல்லியிருந்தார். அத்தோடு சங்கத்தினுடைய தலைவர் நிமலன் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த 3000 ஏக்கர் அளவிலே மேய்ச்சித்தரைக்காக வர்த்தமானி அறிவித்தல் செய்வதற்கு முயற்சியிருக்கிறதாக ராஜாங்க அமைச்சர் சொல்லியிருந்ததாக, அது போதிய அளவு இல்லை, ஆக குறைந்தது 6000 ஏக்கராவது என்று குறைந்த அளவு 6000 ஏக்கராவது வேண்டும் என்றதையும்
நாங்கள் சொல்லியிருந்தோம். அது தொடர்பாகவும் ஜனாதிபதி அவர்கள் கவனத்துக்கு எடுத்துறதாக சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் சார்பிலே இந்த சட்டவிரோதமான மீன்பிடி துறையிலே கிழக்கு மாகாணம் பாதிக்கப்படுறது எப்படி சொல்லியிருந்தோம். குறிப்பாக டைனமைட், டோர்ச் லைட் அடிக்கிறது மற்றும் சின்ன கண்ணுள்ள அந்த வலைகளை பயன்படுத்தி ஆழ்கடலிலே பயன்படுத்த வேண்டிய வலைகளை எங்களுடைய கரையோர பிரதேசங்களிலே பயன்படுத்துகிறது எப்படி சொல்லியிருந்தோம். அந்த நேரத்திலே கிழக்கு மாகாண ஆளுநரும் இந்த பிரச்சனை கிழக்கு மாகாணத்திலே பல இடங்களில் இருக்குது, இது நிறுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் மற்றும் கடற்படை இந்த மூவரையும் சேர்த்து ஒரு 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 ஆபரேஷன், ஒரு வேலைத்திட்டத்தை செய்து இதை கட்டுப்படுத்த முயற்சியிருப்போம் என்றதையும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார். இதைவிட மேலதிகமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இராணுவ முகாம்கள் அகற்றுவதை எப்படி நான் சொல்லியிருந்தேன். குறிப்பாக முரக்கட்டாஞ்சேனை, குருக்கல் மடம், காயங்கேணி, பாலடிவட்டை இந்த நாலு முகாம்களையும் ஜனாதிபதி அவர்கள் அகற்றுவதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தாலும் கூட இதுவரைக்கும் ஒழுங்கான வேலைத்திட்டங்கள் நடக்கவில்லை என்றதையும் ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு நாங்கள் எடுத்திருந்தேன். அதனையும் உடனடியாக செய்கிறதுக்காக சாகர ரத்நாயக்கிடம் அவர் சொல்லி அவர் எனக்கு தொலைபேசியிலே அந்த விவரத்தை எடுத்து செல்கிறார். இறுதியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அநீதியான முறையிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு எங்களுடைய மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதையும் நான் ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு எடுத்த பொழுது அந்த வழக்கு இலக்கங்களை தனக்கு தருமாறு சொல்லியிருக்கிறார். இது அனைத்தும் நடந்தபடியுங்கள். உண்மையிலே இவ்வாறாக ஜனாதிபதியை நாங்கள் பல தடவைகளை சந்தித்து புதிதாக சொன்ன விடயங்கள் எதுவுமே இல்லை. இந்த விடயங்கள் அனைத்தும் ஜனாதிபதியை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது நாங்கள் சொல்லும் விடயங்கள், இந்த விடயங்கள் தொடர்பாக அமைச்சருடைய கவனத்துக்கு தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கு செல்லும் விடயங்கள், பாராளுமன்றத்திலே நாங்கள் சொல்லும் விடயங்கள், ஆனால் தீர்வுகள் இல்லாத நிலையிலே இருக்கின்றது. இப்பயாவது ஜனாதிபதியோட ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது, ஜனாதிபதி தேர்தலிலே தனக்கு ஆதரவு வேணும் என்று நினைத்தாவது இந்த பிரச்சனை முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் நாங்கள் மீண்டும் இந்த விடயத்தை அவரிடம் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். எங்களால் முடிந்தது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வகையிலே மக்களுடைய பிரச்சனைகளை அந்த உரிய அதிகாரத்தில் இருக்கிற தரப்பிடம் கொண்டு போகத்தான் எங்களால் செய்யக்கூடிய விடயம். அதை நாங்கள் எப்பொழுதும் செய்து கொண்டு வருகிறோம், அதே போல தான் இன்றும் நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த விடயங்களுக்கு முறையான தீர்வு மிக விரைவாக காணக்கூடியதாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் இதை பல தரவையிலே ஜனாதிபதியிடம் சொல்லியிருக்கிறோம். நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி அவரால் செய்யக்கூடிய பல விடயங்கள் இதுவரைக்கும் செய்யப்படாமல் இருக்கின்றது, நாங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையிலே இல்லை. ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து பாராளுமன்றத்திலே முதலாவது சந்திப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை அன்று மாலையிலே 3 மணிக்கு ஜனாதிபதி சேலத்திலே சந்தித்தார். அந்த நேரத்தில் நாங்கள் ஜனாதிபதியிடம் சொன்ன பல விடயங்கள் இன்றும் முடிவடையாத நிலையில் இருக்கின்றன. அந்த வகையிலே நிறைவேற்று அதிகாரத்தை வைத்து செய்யக்கூடிய பல விடயங்கள் ஜனாதிபதி முதலில் செய்ய வேண்டும். ஏனைய வேட்பாளர்களை பொறுத்தளவிலே அவர்கள் வாக்குறுதிகள் மட்டும்தான் வழங்கலாம். ஜனாதிபதி அவர்கள் வாக்குறுதி வழங்காமல் அதை செயலே செய்யலாம். அந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். நாங்கள் போலியான வாக்குறுதிகளை கேட்கறதுக்கு நாங்கள் வரவில்லை. மக்களுடைய பிரச்சனைகளை மக்களே அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் இருந்தாலும் கூட இந்த துறைசார் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். இந்த சங்கங்களும் வந்து ஜனாதிபதியும் சொன்னால்தான் இந்த விடயங்கள் உண்மையிலேயே ஒரு பிரச்சனையான விடயங்கள் என்று ஜனாதிபதி உணர்ந்து கொள்வார் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலே அவர்கள் சிறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கோ அவர்கள் தப்புவதுக்கோ அவர்கள் எதையும் செய்யக்கூடியவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் மக்களை அடகு வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுடைய எதிர்காலத்தை அடகு வைத்து அவர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக மாறி மாறி அறிக்கையில் கொடுப்பார்கள். நாங்கள் எப்பொழுதும் மக்களுடைய நலனுக்காகவே நாங்கள் இருக்கும் மக்கள். உண்மையிலே நல்லாட்சி காலப்பகுதியிலே ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர்ந்து பயணித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய நாங்கள் தற்பொழுது அவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டு சேர்ந்து மன்னிக்கோரம் மஹிந்த ராஜபக்சவுடன் கூட்டு சேர்ந்து ராஜபக்ச குடும்பத்தினரை பாதுகாக்கிறார் என்ற சந்தேகத்தின் பேரில் நாங்கள் அவருடன் சேர்ந்து செயல்படவில்லை. ஆனால் கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்கம் மோசமானவர் என்று சொன்னவர் இன்று கொள்கை அளவிலே எங்கு அந்த மாற்றம் நடந்ததுன்னு தெரியாது. நாங்கள் அன்று சொன்ன அதே கொள்கையில் இருக்கிறோம். ராஜபக்ச குடும்பத்தினர் எங்களுடைய மக்களுக்கு எதிராக செய்த அநீதிகள், அதே நேரத்தில் இந்த கொலை செய்துகள், இரத்த கரைகள் இருக்கிறவர்கள் நாங்கள் சேர்ந்து பயணிக்க முடியாது. அந்த வகையில் அன்றும் இன்றும் நாங்கள் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். இவர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக மாறி மாறி நாளைக்கு விட்டால் சில நேரம் சஜித் பிரேமதாசா வந்தால் சஜித் பிரேமதாசாவுக்கு நாங்கள் ஆதரவுன்னு சொல்லக்கூடிய தரப்பில் இருப்பார் என்றால் தங்களை பாதுகாக்கிற தாங்கள் சிறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தாங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்காங்க. எதையும் செய்யக்கூடியவர் இதை மக்கள் உணர வேண்டும்.